ஸ்டூடெண்ட் நம்ம இந்த வீடியோவில் என்ன ஹெட்டிங் வந்து பார்க்குறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ். ஓகேங்களா? ஓகே, நம்ம இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ எந்த லெசன் வந்து பார்த்துட்ருக்கோம், அதாவது 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் வந்து செகண்ட் லெசன் வந்து பார்த்துட்ருக்குறோம். செகண்ட் லெசன் வந்து கைனமேட்டிக்ஸ். கைனமேட்டிக்ஸ்னாலே நான் என்னன்றதை வந்து லாஸ்ட்டு டூ கிளாஸில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ கைனமேட்டிக்ஸ்னாலே இட் இஸ் வந்து மூவிங், அதாவது மோஷனில் இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா வந்து கைனமேட்டிக்ஸ், அது ஆப்ஜெக்ட் அட்டு மோஷன் அப்படின்றத வந்து நம்ம வந்து படிச்சிருப்போம். ஸோ அதிலே வந்து வாட் இஸ் மோஷன், வாட் இஸ் ரெஸ்ட் அப்படிலாம் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் ஒன் வந்து டைப்ஸ் ஆஃப் மோஷன், மெனி டைப்ஸ் ஆஃப் மோஷன் வந்து பார்த்துருப்போம். ஸோ எக்ஸாம்பிள் லீனியர் மோஷன், ரொட்டேஷனல் மோஷன், சர்க்குலர் மோஷன், ஸோ இது மாதிரி வந்து நிறைய வந்து பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் ஒன் வந்து வாட் இஸ் ஸ்கேலா, வாட் இஸ் வெக்டார் அப்படின்றத வந்து பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸ்கேலார்னாலே வந்து ஒன்லி மேக்னிடியூட், வெக்டார் மீன்ஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். மேக்னிடியூட் மீன்ஸ் ஒன்லி நம்பர்ஸ், வெக்டார் மீன்ஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஸோ அப்போது அந்த ஆப்ஜெக்ட் எந்த டைரெக்ஷனில் வந்து மோஷன் ஆகுது ப்ளஸ் வந்து எவ்வளோ ஸ்பீடில் வந்து மோஷன் ஆகுது, ஸோ போத் மேக்னிடியூட் அண்ட் டைரெக்ஷனை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா வந்து வெக்டார்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருப்போம். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்த்துருப்போம் வந்து டைப்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ், மெனி டைப்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ் லைக் அஸ் எது மாதிரி பார்த்துருப்போம், பேரலல் வெக்டார், ஆன்டி பேரலல் வெக்டார், ஜீரோ வெக்டார், ஆர்த்தோகோனல் வெக்டார், ஸோ இது மாதிரி நிறைய வெக்டார்ஸ் வந்து பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் ஒன் வந்து அதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து எதை பார்த்துருப்போம், அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸ் அண்டு சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டார்ஸ். ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம வந்து கிளியராக வந்து பார்த்துருப்போம், அதாவது லாஸ்ட்டு டூ கிளாஸில் வந்து பார்த்துருப்போம். ஸோ இந்த டாபிக் டைரெக்டாக வராதிங்க, அந்த வீடியோஸ் பார்த்துட்டு அப்புறமா இதில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. எதுக்கு சார் நம்ம வந்து இதெல்லாம் வந்து ரீகால் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம இப்போ எப்பவுமே ஒரு நியூ டாபிக் வந்து போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றத வந்து கண்டிப்பாக தெரியணும், ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் டாபிக் வந்து இருக்கும். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸுங்கிறது வந்து யாரை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன் ஆஃப் வெக்டார் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டார்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து அதில் வந்து அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸ் நம்ம வந்து பார்த்துருப்போம். அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸில் வந்து நம்ம எப்படி ஆட் பண்ணணும், ஹெட்டை எங்கே கனெக்ட் பண்ணணும், டெய்லை எங்கே கனெக்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம், அதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னால் இப்போ ஃபஸ்ட்டு வெக்டாரோடைய ஹெட்டை வந்து நம்ம செகண்ட் வெக்டாரோடைய டெய்லில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வெக்டாரோடைய ஹெட்டையும் ஃபஸ்ட்டு வெக்டாரோடைய டெய்லையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸில் வந்து நம்ம வந்து கிளியராக வந்து பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து பேசிக்கு, அது நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அதுக்காக தான் சொல்ல வரேன் இது. ஓகே, வாட் இஸ் ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்? ஸ்கேலார் மீன்ஸ் வந்து நான் அதுக்கு தானே சொன்னேன், இப்போ ரீகால் பண்ணேன், ஸ்கேலார் மீன்ஸ் வந்து ஒன்லி மேக்னிடியூடு. ஸோ அப்போ ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ், அதாவது டூ வெக்டார்ஸோடைய நம்ம என்ன பண்ணோன்னா வந்து மேக்னிடியூடை வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஸோ அப்போ இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா என்ன சொல்லலாம், ஒரே நிமிஷம். ஸோ அப்போ ஸ்கேலார் மீன்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், மேக்னிடியூடு. ஓகேங்களா? மேக்னிடியூடு அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ இங்கே டூ வெக்டார்ஸுங்கிறது வந்து எவ்வளோ வெக்டார்ஸ் சேர்த்துலாம், ஏ வெக்டார் அண்டு பி வெக்டார்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை தான் அப்போது இந்த ஏ வெக்டார் அண்டு பி வெக்டார் இந்த டோட்டல் இந்த ரெண்டு வெக்டாரோடைய மேக்னிடியூடு என்ன அப்படின்றத நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறது தான் இது என்னென்னா வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ். ஓகேங்களா? இது எதில் இருக்குது, ஏ வெக்டார் டாட் பி வெக்டார், ஏ வெக்டாரில் ஏ வெக்டார் அண்டு பி வெக்டார் வெக்டாரில் இருக்கிறது. நம்ம இதை என்னவா கன்வெர்ட் பண்ணோன்னா வந்து ஸ்கேலாராக வந்து மாற்றணும். ஸோ அதனால தான் இதை சொல்லியிருப்பாங்கன்னா வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட், அதாவது ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டாட் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டாட் ப்ராடக்ட். ஸோ நம்ம அப்போ டாட் ப்ராடக்ட்னா இதை நம்ம என்ன பண்ணோன்னா வந்து வெக்டாரில் இருக்கிறது நம்ம டாட்டில் எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா வந்து மேக்னிடியூடாக வந்து மாற்றலாம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம வந்து இப்போ வந்து கிளியராக வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. டெஃபினேஷன் என்ன இங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆர் டாட் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார் இஸ் டிஃபைன் அஸ் த ப்ராடக்ட் ஆஃப் த மேக்னிடியூட்ஸ் ஆஃப் த போத் வெக்டார்ஸ் அண்ட் த கொசைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் தம். திரும்ப சொல்கிறேன் பாருங்கள், த ப்ராடக்ட் ஆஃப் த மேக்னிடியூட்ஸ் ஆஃப் த போத் வெக்டார்ஸ், போத் வெக்டார் மீன்ஸ் ஏ அண்டு பி வெக்டார்ஸ் அண்டு த கொசைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் தம், ஏவுக்கும் பிக்கும் இடையில் இருக்கிற ஆங்கிள். ஸோ அதுதான் கொசைன் ஆங்கிள் ஆஃப் சாரி கொசைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் தம். ஓகேங்களா? சார் இன்னும் எனக்கு புரியல அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து நம்ம எப்போவுமே வந்து நம்ம என்ன சொல்லியிருப்போம், இந்த வெக்டார் அல்ஜிப்ரானால் வந்து ஈஸியாக வந்து நம்ம அந்த ஜாமெட்ரிக்கல் மெத்தடில் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஈஸியாக புரியும். ஸோ அப்போ வெக்டார் ஒன் ஃபஸ்ட்டு வெக்டார், இது ஏ வெக்டார். ஓகேங்களா? செகண்ட் வெக்டார் பி வெக்டார், இதெல்லாம் நம்ம முன்னாடியே வந்து பார்த்துருப்போம் அடிஷன் ஆஃப் வெக்டாரில். ஸோ அப்போ இந்த டூ வெக்டார்ஸுக்கு இடையில் இருக்கிற ஆங்கிள் வந்து டீட்டா.
ஓகேங்களா. ஸோ இதை தான் சார் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ டூ வெக்டர் அதான் சொல்லு ஸ்டேட்மெண்ட்டு, த ப்ராடக்ட் ஆஃப் த சாரி த ப்ராடக்ட் ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் த போத் வெக்டார். அப்போ ஏ வெக்டாரோடைய மேக்னிடியூட் என்ன? ஏ. பி வெக்டாரோடைய மேக்னிடியூட் என்ன? பி. அப்போ இது ஆங்கிள் என்ன? இப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோன்றது வந்து தெரியாது, அது 35 இருக்கலாம், 40 இருக்கலாம், 50 இருக்கலாம். ஸோ ஆனால் இது கன்ஃபார்ம் வந்து எவ்வளோ இல்லை, வந்து 90 கிடையாது. ஓகேங்களா. ஸோ அப்போ அதை தான் வந்து சொல்கிறாங்க, வந்து த ப்ராடக்ட் ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் த போத் வெக்டார்ஸ் அண்டு த கொசைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் தம் டீட்டா, த கொசைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் தம். இதை தான் சார் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம வந்து சொல்கிறோம், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்போவுமே இந்த டயக்ராமில் வந்து, ஸோ அப்போ இதில் நம்ம டயக்ராமில் வந்து மென்ஷன் பண்ணும்போது ஈஸியாக புரியும், ஏ வெக்டார் இது பி வெக்டார். ஓகேங்களா. இது மேக்னிடியூடு ஏ, இது மேக்னிடியூடு பி, இது அதோடைய ஆங்கிள். ஸோ இது தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ரெண்டு வெக்டாரோடைய ப்ராடக்ட் ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் த போத் வெக்டார் அண்டு கொசைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் தம். ஓகேங்களா. ஸ்டேட்மெண்ட் வந்து எப்போவுமே வந்து மறக்காது, இந்த மாதிரி டயக்ராம் போட்டு நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா. ஓகே, இதை தான் சார் நம்ம வந்து புக்கில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் அதான் சொல்கிறேன், இஃப் தேர் ஆர் டூ வெக்டார்ஸ் ஏ வெக்டார் அண்டு பி வெக்டார் ஹேவிங் அண்ட் ஆங்கிள் டீட்டா பிட்வீன் தம், யார் யாருக்கு இடையில, ஏவுக்கும் பிக்கு இடையில் இருக்கிற ஆங்கிள் வந்து டீட்டா, தென் தேர் ஸ்கேலார் ப்ராடக்ட் இஸ் டிஃபைனஸ் எப்படி டிஃபைன் பண்ணலாம். இப்போ தான் நம்ம வந்து எப்படி ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னால், ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு ஏபி காஸ்டீட்டா, ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு ஏபி காஸ்டீட்டா. இதை வேணால் நான் வந்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன். ஏன்னா நம்ம இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வந்து த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆல்சோ கால்டஸ் என்ன சொல்கிறோம், வந்து டாட் ப்ராடக்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஏன் சார் டாட் ப்ராடக்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து உங்களை இதில் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்களேன். ஸோ அப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார், ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து ஈஸியாக வந்து மேக்னிடியூட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நம்ம மேக்ஸில் வந்து பார்ப்போம் ஏ வெக்டார் டாட் பி வெக்டாருடைய ஃபார்முலா. ஸோ அப்போ ஈக்குவல் டு, அப்போ என்ன பண்ணலாம், இதுக்கு ஃபார்முலா என்ன, மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் இன்டூ மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் காஸ்டீட்டா. ஓகேங்களா. ஸோ அப்போ ஏ வெக்டாரோடைய மாடுலஸ்னால் இது எதில் இருக்குது, வந்து வெக்டாரில் இருந்தது என்னவாக மாறிடுச்சு, ஸ்கேலாராக மாறிடுச்சு. இது வெக்டாரில் இருந்தது ஸ்கேலாராக மாறிடுச்சு. ஸோ அப்போ ஏ அதான தெரியுமா, ஏ வெக்டாரோடைய மேக்னிடியூட் ஏ, பி வெக்டாரோடைய மேக்னிடியூட் பி காஸ்டீட்டா. ஓகேங்களா. அப்போ தேர்ஃபோர் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு ஏபி காஸ்டீட்டா. இதுதான் சார் ஸ்டேட்மெண்ட் நமக்கு. ஓகேங்களா. இதை தான் நம்ம வந்து இங்கே வந்து ஸ்டேட்மெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த டூ வெக்டார் அதாவது ஸ்கேலாரோடைய வந்து ப்ராடக்ட் ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் த போத் வெக்டார் அண்டு கொசைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் தம் அண்டு கொசைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் தம். ஓகேங்களா. எப்பவுமே மக்கப் பண்ணாதீங்க, தயவுசெய்து மக்கப் பண்ணாதீங்க. ஒரு டூ மார்க் கொஸ்டினாக இருந்தால் கூட அது என்ன கான்செப்ட்டுங்கிறது நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா அது எப்போவுமே வந்து மறக்காது, நம்ம மக்கப் பண்ணோம்னா ஈஸியாக வந்து மறந்துடாது. ஸோ இதை தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, எப்படி வந்ததுன்றதை வந்து நம்ம இப்போ எப்படி ப்ரூவ் பண்ணணுமோ அதை தான் வந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஏ டாட் தேர்ஃபோர் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு ஏபி காஸ்டீட்டா. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு டூ மார்க் கொஸ்டின், இது கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஏன்னா இதோடைய கண்டினியூட்டி இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்க்கலாம், கொஞ்சம் டெப்த்தாக போவோம் ஏன்னா அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால் இது மட்டும் இந்த டூ மார்க் பார்த்துக்கோங்க, இதோடைய கண்டினியூட்டி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா இது வந்து இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ், இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டாரோடைய ப்ராப்பர்ட்டிஸ் இது எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.